ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று கணக்கு பாடம். கணக்கில் எண்களோட இடம் மதிப்பு பார்க்கறது பற்றி நம்ம ஒரு சின்ன காணொலிக்கு அனுப்புகிறோம். இப்போ அட்டையில் நம்பர் எழுதி வச்சுருக்கோம், பாருங்கள். ஒவ்வொரு பதிலுக்கும் ஒவ்வொரு இடம் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஸ்கூல்லேயே இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி. ஒரு வண்டி எங்கே நிறுத்தணும், ஒரு சைக்கிள் எங்கே நிறுத்தணும், சமையல் கட்டில் பொருட்கள் எங்கே வைக்கணும், அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அதுபோல் நம்ம கணிதத்துக்கும் எண்களுக்கும் ஒரு இடம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இரண்டு இலக்க எண்கள் மட்டும் எடுத்துருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே போனாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது எங்கே வருவோம், வாசலுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவோம். வாசலுக்கு பூந்தால் தான் அதுக்கு மேலே வீட்டுக்கு வர முடியும். அப்போ உள்ள நுழையிற இடம் எப்பயுமே ஒன்றுகள் வச்சுக்கணும். உள்ள நுழையிற இடம் ஒன்றுகள், ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரப்போ. அடுத்தது பத்துகள். இன்னொரு லக்கம் வரும், நூறுகள் லக்கம், ஆயிரங்கள் லக்கம் வரும். அப்போது நம்ம இரண்டு லக்கத்தை மட்டும் இப்போ பார்க்கலாம். அப்போது இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எட்டு பத்துகளுக்கு தான் இந்த பா போட்டிருக்கோம். பானா பத்துகள், ஓனா ஒன்றுகள். எட்டு பத்துகள், இரண்டு ஒன்றுகள். இந்த கணக்கில் இருக்கக்கூடியது எட்டு பத்துகள், இரண்டு ஒன்றுகள் நம்ம படிக்கிறோம். நீங்கள் வாங்க, ஹர்ஷிகா வாங்க, இது சொல்லுங்கள். நான்கு பத்துகள், மூன்று ஒன்றுகள். வெரி குட், வெரி குட். நீங்கள் வாங்க, வசந்த் வாங்க. இரண்டு பத்துகள், நான்கு ஒன்றுகள். வெரி குட். ஐந்து பத்துகள். எந்த கைமா வைக்கிறீங்க? ஐந்து பத்துகள், ஏழு ஒன்றுகள். மூன்று பத்துகள், எட்டு ஒன்றுகள். வெரி குட், வெரி குட். ஆறு பத்துகள், ஒன்று ஒன்றுகள் சொல்லணும். ஏன் அதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடிய ஒன்றுகளில் எத்தனை ஒன்று இருக்குன்னா ஒரு ஒன்று தான் இருக்குது. ஒன்றுகளுக்கு மேலே இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, இது வரைக்கும் எண்கள் ஒன்றுகள் பகுதியில் இருந்தால் எல்லாமே ஒன்றுகள்னு சொல்லலாம். நம்ம சிங்குலர் ப்ளூரல் எப்படி பாய் பாய்ஸ் சொல்கிறோமோ அது போல் ஒன்று ஒன்றுகள்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று மட்டும் இருக்கிறதுனால ஆறு பத்துகள், ஒரு ஒன்று என்று நாம் இதை கூற வேண்டும். அடுத்தது கணக்கில் இதில் எத்தனை பார்க்கு? ஏழு பத்துகள், ஐந்து ஒன்றுகள். வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க, அநேகமாக நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் நீங்கள் ரெண்டு நம்பர் எதையாச்சும் இரட்டை இலக்கமாக ரெண்டு இலக்கமாக போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதுக்கு நேராக எழுதும்போது நான்கு பத்துகள், மூன்று ஒன்றுகள். அப்படி இன்றைக்கி என்ன பண்ணும், நீங்கள் வீட்டு பாடம் இதை தான் எழுதிட்டு வரணும், சரியா? இது ஒன்று நான் எழுதியிருக்கேன், மீதிக்கெல்லாம் என்ன பண்ணும், நீங்கள் தான் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க் இன்றைக்கி, சரியா? Thank you. Bye. Thank you for your watching.